ஹாய் யூஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பிளான்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்வீட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட்டோ அப்புறம் ஃபாக்ஸ்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளான்ட்டோ ஆர்டர் போட்டிருக்கோம் ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்துச்சு பால் சக்கா கார்டன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தார் ஸோ டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருப்பீஸ் வந்துச்சு ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்ஸ்அப் குரூ குரூப்பில் இருக்கேன் ஸோ அதில் தான் இதை நான் பார்த்தேன் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு பிளான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ஸோ அதனால தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஏன்னா ஃப்ரீயாக வர்றதையும் நம்ம விட்றதில்ல ஸோ அதனால தான் வாங்கிடுறது ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங்கே இவ்வளோ தூரம் போயிடுச்சு ஸோ நான் இது வரைக்கும் இந்த பிளான்ட் பார்த்ததில்லை இப்போ தான் ஃப பார்க்குறேன் கடையில் போனப்போ கொஞ்சம் கொடுப்பாங்க ஸோ அப்போ பார்த்ததா அதுக்கப்புறம் சரியாக க்ளீனாக பார்த்ததில்ல ஸோ இதுதான் வீடு பிளான்ட்டு அப்படின்னு அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க அதில் தான் பார்த்தேன் வீடு பிளான்ட்டான் மேலே ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இதுதான் ஃபாக்ஸ்டீலாம் எனக்கு அதில் விட இதுதான் ரொம்ப வெயிட்டாகவும் தெரியுது அதிகமாகவும் கொடுத்துருக்காரு ஸோ அதில் தண்ணியும் ஊற்றிருக்காரு கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணம் ஊற்றுறல இத்தினோன்று ஊற்றி ஒரு சிரஞ்சில் ஒரு ட்ராப் ஊற்றிட்டு பாராட்டுருக்குது கரெக்டாகலேருந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு அங்கங்கே ஊட்டிகிட்டு தான் இருந்துச்சு வாட்டரே இல்லை ஸோ நல்லாவே கொடுத்துருந்தாரு ஃப்ரீயாக இருக்க எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கறது ரொம்ப பெரிய தான் ஸோ அடுத்த செட்டப் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான டப் எடுத்துக்கிட்டேன் பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடு பிளான்ட் வந்து மேலே மறந்துக்கிட்டே தான் இருக்கும் கீழே அதிகமாக சிங்க் ஆகாது ஸோ மேலேயே ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நான் இந்த மாதிரி டப் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதில் நிறையா டஸ்ட் இருந்துச்சு அவங்க கல்ச்சர் பண்ணதுலேருந்து அப்படி எடுத்து கொடுத்துருப்பாங்க போல் ஸோ நான் என்ன என்னென்னச்சின்னா அதில் டஸ்ட்டுலாம் முழுக்கா வேணான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேறு ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பிளான்ட்டை மட்டும் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு பண்ணேன் பாருங்கள் கீழே உங்களுக்கு டஸ்ட்டு எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தெரியும் ஸோ அதனால் நான் இப்படி பண்ணேன் ஸோ நீங்களும் ஏதாச்சும் இந்த மாதிரி வாங்கினா க்ளீன் பண்ணிகிட்டே பண்ணுங்க ஸோ கொஞ்சம் வாட்ரு நல்லா அழுக்காகாமல் இருக்கும் ஸோ இப்படியே ஒன்று ஒன்றா தான் எடுத்து போ ஒன்று ஒன்றா மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருந்தேன் ஸோ இத்தனோட செடிக்கு இவ்வளோ பெரிய டப்பான்னு கேட்பீங்க ஸோ நான் வேறு ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு நல்லாவே டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால தான் நான் இவ்வளோ பெரிய டப் எடுத்திருக்கேன் ஸோ இதோட அப்டேட் வீடியோ கண்டிப்பாக நம்மளை சேனலில் இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாக்ஸ்டெயில் பிளான்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நான் ஒரு டப்பாக தான் எடுத்திருக்கேன் பிகாஸ் எங்கிட்ட இன்னொரு அந்த அகலமான டப்பு மாதிரி இன்னொரு டப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி டப்பாக ஒன்று எடுத்துக்கிட்டு அதுவும் இல்லாமல் அந்த பிளான்ட்டு கொஞ்சம் சிங்காரமாக இருந்துச்சு சரி இப்படியே முளைச்சி வர சாரி நல்லா வளர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதிலையே விட்டுட்டேன் ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கழுவிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கெட்லேயே போட்டுட்டேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்கு வீட்டு பிளான் இருந்துச்சு அவர் ரெண்டையும் ஒரே இதில் தான் போட்டு இது வளர்த்திட்ருப்பார் போல் ஸோ அதிலே இருந்துச்சு சரி நானும் இதை பிரிக்கலாம் வேணால் ஏன்னா தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியல எடுத்தால் ஒரு ஒரு பிளான் தான் எடுத்துகிட்டுருக்கணும் அதுக்கு ரொம்ப லே லேட்டாகவும் நம்மளுக்கு வேறு பொறுமை கொஞ்சம் இல்லை ஸோ அதனால் அப்படியே எடுத்து போட்டாச்சு இதை எடுத்து போடுறத வந்து என்னால் சரியாக எடுக்க முடியல ஏன்னா ஒரே கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் எடுத்து போடுறது கரெக்டாக வரல கொஞ்சத்தை நான் அந்த பாட்டிலேயே போட்டு வச்சிட்டேன் ஸோ நிறைய இருந்துச்சு ஸோ அதனால் இதுலேயும் கொஞ்சம் போட்டு வச்சிட்டேன் ஸோ எப்படியும் நம்மளுக்கு வளர்ந்தால் போதும் ஸோ அதனால் இது ரெண்டுலேயும் போட்டு வச்சிட்டேன் ஸோ இதோட அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக ஒரு இந்த டக் வீடு ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் இதோட அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ இதை வச்சு நான் ஒரு பீட்டா செட்டப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இது நீங்கள் நம்ம சேனலில் எல்லா வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே தெரியும் அந்த கியோவே காண்டாக்டில் வின் பண்ண டேங்க்கு செட்டப் தான் இது ஸோ அதில் ஃபாக் ஸ்டீல் இந்த பிளான்ட் தான் ஃபாக்ஸ் ஸ்டீல் தான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லைன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதில் கூட நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை கேட்கலாம் மேக் a ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வித் யுவர் பெட்ஸ்